ஹாய், ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். ஈஸி ஸ்டெப்ஸ் வீடியோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். எங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த சேனலில் அப்படி என்ன ஒரு வித்தியாசம் பண்ணுறோம் அப்படின்னா, இதில் வந்து இது ஒரு மிக்சர் ஆஃப் இன்ஃபர்மேட்டிவ் சேனல். இதில் வந்து டெக்னிக்கல், நான் டெக்னிக்கல், அக்ரிகல்ச்சர், கார்டனிங், சயின்ஸ் போன்ற நிறைய சுவாரஸ்யமான சீக்ரெட்ஸான எக்ஸ்பீரியன்ஸ்டான விஷயங்கள் தான் இதில் ஷேர் பண்ண போகிறேன். அதனால் உங்களோட நேரம் ரொம்ப உபயோகமாக தான் கழிக்க போகிறீங்க. அதனால் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, கற்பூரவல்லி செடியை பற்றி தாங்க பேச போகிறோம். நீங்கள் பார்த்துட்ருக்குது என்னோடய மாடி தோட்டம். இது என்னோடய இன்டோர் தோட்டம். பார்த்தீங்கன்னா இதோட வெர்டிக்கலாக வந்து கிட்டத்தட்ட 9 to 10 feet ஹைட்டு. ஹாரிசனில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு 6 feet வளர்ந்துருக்கு. நிறைய கிளைகள், அற்புதமான வளர்ச்சி. பார்த்தீங்கன்னா நான் இப்படி ஒரு த்ரெட்டு போட்டு இந்த த்ரெட் வழியாக அந்த சுற்றி விட்டுகிட்டே இருந்தோம்னா எவ்வளோ தூரத்துக்கு எந்த டைரெக்ஷன் வேணால் நம்ம டைரெக்ட் பண்ணால் அது போயிட்டே இருக்கும். செடி பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குங்க. என்னோடய வீட்டுக்கு முன்னாடி தான் வச்சுருக்கேன். இதை பார்க்குறவங்களாம் ரொம்ப வியப்பாக பார்க்குறாங்க. ஏன்னா இவ்வளோ பெருசு நாங்கள் பார்த்ததே இல்லை. பெரும்பாலும் சிறுசாக தானே வரும், இதுன்னா இவ்வளோ பெருசாக வருது அப்படின்னு ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இதோட மருத்துவ பலன்கள்லாம் உங்களுக்கு தெரியும். இதில் பஜ்ஜி சொல்லாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்ம சளிக்கு ஒரு இலை சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. தொடர்ந்து சாப்பிட்டாலும் சளி போடும். இதில் என்ன சீக்ரெட் பண்ணியிருக்கேன் இவ்வளோ வளர்கிறதுக்கு அப்படின்னா, இது நானே கண்டுபிடிச்ச ஒரு சீக்ரெட்டு. நான் பண்ணி பார்த்தேன், ஒன்று நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தேன். இதில் ஒரு சீக்ரெட் வேறு ஏதோ செடிக்கு பண்ணுற ஃபார்மில் இது பண்ணோன்னு ரொம்ப நானே எதிர்பார்க்கணும். ஒரு வாரத்துக்கு ஒரு அடி வளர்கிற மாதிரி அப்படின்றது. இதாங்க என்னோடய அந்த பேக், இன்டோர் பேக். எவ்வளோ சின்னது பாருங்கள், பேக் சின்னது, செடி எவ்வளோ பெருசு பாருங்கள். இதில் என்ன சீக்ரெட் பண்ணியிருக்கேன்னா, ஒன்றும் இல்லைங்க, சோறு அந்த அரிசி தண்ணி இல்லை ரெகுலராக அதில் ஊற்றும், அதுதான் அதுக்கு தண்ணி. டீ போட்டோன்னே அந்த டீ தூளோட அந்த அதை கழுவி அதில் ஊற்றுறது. பால் வீணாக போகிற பால்லாம் அதுக்கு நான் ஊற்றுறேன். அந்த மாதிரி அதோடய சத்து ஏற்றிட்டு இருக்கும். ஆனால் ஓகே, இந்த ஃபார்முலா தான் அது வளருதா அப்படின்ட்டு நான் என்னோடய ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் சில செடிகளை ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். அந்த செடிகள் என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போ பிக்சரில் பார்த்துட்டு நார்மலாக இருக்க ஒரு சாயில். இதில் வந்து நான் சொன்ன அந்த ஃபார்முலா தேங்காய் நார் ஃபார்முலா தான் இது. தேங்காய் நார் அந்த ஃபார்ம்ல இல்லாமல் வெறும் மண் மட்டும் போட்டு பண்ணேன். இது கிட்டத்தட்ட ஒரு 4-5 months ஆயிடுச்சு. இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 3 feet அவ்வளோதான் வந்திருக்கு. இதில் இதுவும் அதே மாதிரி தான். தேங்காய் நார் வந்து அதிகமாக யூஸ் பண்ணி மண்ணை கம்மியாக யூஸ் பண்ணி அந்த ஒரு சீக்ரெட் ஃபார்ம்லால இது ஒன்று. ஸோ அது ரேஷியோ யூஸ் பண்ணாமல் பண்ணேன். இதுவும் பெருசாக வளச்சில்லை. இதுவும் 6 months கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. ஆனால் கிளைகள் நிறைய இருக்குது. ஸோ கம்பேரிட்டிவ் அதில் வந்து தேங்காய் நார் கம்மியாக இருந்தது. இது இன்னொன்று, இந்த தேங்காய் நார் மட்டுமே போட்டு செஞ்சு பார்த்தேன். பட் ஆனால் இதில் சுத்தமாக க்ரோத்தே இல்லை, ரொம்ப கம்மியாக இருந்தது. பட் தேவையான சத்து கொடுத்தாலும் வரல. சரி, இது நான் சொன்ன ஃபார்முலாவில் தான் வருதான்ட்டு நானே இன்னொரு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். இன்னொரு ஒரு டப்பால் இதே செடியை வந்து நான் சொன்ன அந்த ரேஷியோவில் இந்த செடியை வளர்த்தேன். பார்த்தா அதே, அங்கே நீங்கள் எப்படி முதல்ல பார்த்தீங்களோ அதே வளர்ச்சி தான் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா. கிட்டத்தட்ட இது ஒரு 7 feet ஹைட் போயிருக்கு. இந்த டப்பாவில் தாங்க நான் வளர்க்குறேன். பார்த்தீங்கன்னா குத்து குத்தாக செடி கிளைகள் வந்து கீழே தொங்குது. ப்ளஸ் என்னோடய முருங்கை மரம் பக்கத்துலேயே அந்த முருங்கை மரத்துலேயே இதை கட்டி விட்டுருக்கேன். ரொம்ப ஹைட் போயிடுச்சு. ஸோ அது அதான் நீங்கள் பார்த்துட்ருக்க அந்த டப்பாவில் தான். அதில் ஒன்றுமே இல்லை, தேங்காய் நார் அந்த அந்த ஃபார்மில் தான். அதை லேயராக பண்ணி போடணுங்க, அதுங்க மெயின் இல்லை. அது என்ன லேயருன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன் நான். ஸோ இது கொத்து கொத்தாக தொங்கு. இதில் பார்த்தீங்கன்னா வெயிட் தாங்காமல் அந்த கிளைகள் வந்து கீழே விழுற அளவுக்கு இப்போது. ஸோ அதான் நான் பிக்சரில் காட்டிகிட்ருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம ஒன்றும் நூல் கட்டி விட்டோம்னா அது கிளை உடையாமல் இருக்கும். சரி, என்ன தான் இது ரகசியம்? ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் உங்களுக்கு இது பார்க்குறது. இது என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. ஆமாங்க, ஒன்றுமே இல்லைங்க. இது வந்து தேங்காய் நார் தாங்க. தேங்காயோட நாரை பிடுங்கிட்டு அந்த நாரை வந்து நம்ம வளர்க்குற டப்பா கீழே இந்த தேங்காய் நார் போட்டோம்னா, ஸோ எக்ஸஸாக இருக்க தண்ணி வந்து வெளியே போகாமல் அந்த தேங்காய் நார்லேயே இருக்கும். இது கவர்மெண்ட் மானியமாக கொடுக்குற அந்த பேக் உங்களுக்கு தெரியும், தேங்காய் நார் டஸ்ட்டு. இதே தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். பட் கீழே வந்து இதை பயன்படுத்துக்கு முன்னாடி கீழே வந்து நம்ம முதல்ல என்ன பண்ண போகிறோம்னா, தேங்காய் நாரை போட்டுக்க போகிறோம். தேங்காய் நார், அதுக்கப்புறம் மண், எரு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அது ஒரு மிக்சர். அதுக்கப்புறம்
இந்த தேங்காய் நார் டஸ்ட் பாருங்கள் பிக்சரில் பார்க்குற மாதிரி. ஃபஸ்ட்டு வந்து கோகோனட் அந்த தேங்காய் நார் அந்த பிச்சுட்டு நம்ம வீட்டில் அந்த ட்ரை காஞ்சது இருக்குது பாருங்கள் அதையே போட்டுட்டு மேலே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மண் ஏதாச்சும் ஆர்டினரி மண் அது கூட கவுடங் கவுடங்னா உங்களுக்கு சாணம் மாட்டு சாணம் அதையும் ஒரு ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி அது 20% அந்த டப்பாவில் 20% லேயர் மாதிரி போட்டுட்டு மறுபடியும் அதுக்கு மேலே தேங்காய் நார் டஸ்ட் தான் கவர்மெண்ட் மானியமாக கொடுக்குற அந்த கேக் டஸ்ட் அதை வந்து ஒரு 20% அதுக்கப்புறம் மறுபடியும் சாயில் மறுபடியும் அந்த டஸ்ட் இந்த மாதிரி லேயராக ஃபார்ம் பண்ணி நம்ம பண்ணோம்னா ஸோ இதை ஊற்றுற தண்ணி எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கீழே போய் இந்த தேங்காய் நாரில் போயிடுது. அப்போ ஆம்பிள் ஆஃப் தண்ணி அது கிடைக்குது, தண்ணி நல்லா கிடைக்குது, தேங்காய் நாரும் இருக்குது, மண்ணும் இருக்குது, கவுடங்கு இருக்குது. இந்த ஃபார்மில் தாங்க இதில் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. இது தாங்க அதோடய சீக்ரெட். இந்த மெத்தட் இல்லாமல் தேங்காய் நார் கீழே இல்லாமல் பண்ணி பார்த்தேன், வரல. தேங்காய் நார் மட்டுமே பண்ணேன், வரல. மண் நிறைய போட்டு தேங்காய் நார் போட்டாலும் வரல. ஸோ நீங்கள் அதெல்லாம் நீ அந்த எக்ஸ்பிளைன் பண்ணதெல்லாம் உங்களுக்கு காமிச்சேன். இந்த மாதிரி இந்த ஃபார்முலாவில் 2 times ட்ரை பண்ணேன். இந்த ஃபார்முலாவில் நீங்கள் பார்த்தீங்க எவ்வளோ குத்துக்குதா வருது. இதுதான் ஃபார்முலாங்க விவசாயிகள் யாருன்னா இதை வந்து மாசாக பண்ணணும்னு நினச்சா நீங்கள் வந்து தாராளமாக என் வீட்டில் வந்து இதை பார்க்கலாம். இன்னும் அது இன்னும் சொல்லாத இந்த வீடியோவில் சொல்லாத விஷயங்கள்லாம் நேரில் நிறைய ஷேர் பண்ணுறேன். உபயோகமாக இருக்கும், இதை மாசாக பண்ணணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இது. ஸோ இது யூஸ்வலாக இவ்வளோ குத்து குத்தாக வராது, ஒரு இடத்துல குத்தாக இருக்கும் அவ்வளோ. பட் இவ்வளோ ஹைட் போகுமான்னு எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறது, ரோடு பக்கத்தில் இருக்கிறது எல்லாரும் ஆச்சரியமாக இருக்குது இவ்வளோ ஹைட் போகும். அது அதான் அதான் ஃபார்முலா. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கோங்க, உங்கள் கமெண்ட்ஸு கீழே போடுங்க, இது நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதில் எதுனா டவுட் இருந்தால் உங்கள் கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், நான் என்னால் முடிஞ்ச ஃபீட்பேக் உங்களுக்கு தரேன். நன்றி எங்களோட சேனலை பார்த்ததுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தம்ஸ் அப் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, ஊக்குவீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, எல்லாருக்கும் நன்றி.